Abhi, but video hi chalo. Hi. Hi. Enna saapta? Dosa mein pizza. Kala richa saapta na. நீ போட பாப்போம் பாருங்க வீடியோக்கு ராய் சொல்லு பாப்போம் பேசு ஹாய் ஹாய் கைஸ் வெல்கம் டு ஃபுட்டி பிரதர்ஸ் இன்னைக்கு எங்கள் நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் நாள் நல்லா இருந்துருக்கு நினைக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஹேஷ்டேக் கஃபே இது வந்து ஒரு ரெஸ்டோ கஃபே மாதிரி தான் இது எல்லாமே கான்டினென்டல் ஃபுட்ஸ் அப்புறம் அந்த மாதிரி தான் இருப்பீங்க ஸோ இந்த கேஃபே எங்கள் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா 9th Street காந்திபுரம் 9th Street எக்ஸ்டென்ஷன் அதாவது நம்ம 100 feet பூர்வீகாக்கு பக்கத்து கட்டில் கொஞ்சம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு சர்ச் வரும் அந்த சர்ச் தாண்டி கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா இவங்க இந்த ஹேஷ்டேக் கேஃபே லொக்கேட்டாக இருக்குது ஸோ இதோட லொக்கேஷனை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறோம் நாங்கள் ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வரலாம் ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் அதை ஆம்பியன்ஸு ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் நீ போட பாப்போம் பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்க ஆம்பியன்ஸில் இவங்க ஆம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு அந்த டயர்லாம் இருக்குது தெரியுமா அந்த கார் டயர் அதை வச்சு டேபிள் செட் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து அவங்களோட இன்னொரு ஆம்பியன்ஸ் அதாவது இது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 6 to 7 people ஒரு 8 people வரீங்க அப்படின்னா வந்து உங்கள் ரூம் மாதிரி ஒரு செட்டப் இது ஸோ அதுக்குள்ளே தான் ஃபஸ்ட் நாங்கள் உள்ளே உட்காந்துருந்தோம் அங்கே வந்து டேபிள்ஸ் போட்டிருந்தாங்க அங்கே ஸோ இது வந்து செப்பரேட்டாக ஒரு ரூம் மாதிரி நீங்கள் இப்போது
ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க, ஒரு செவன் எயிட் பீப்புள் வரீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து உட்காந்து அந்த ஆம்பியன்ஸே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு நாங்கள் இங்கே வந்து வாங்குறது. ஸோ அது என்ன ஆச்சுன்னா, ப்ரௌனி ஃபஸ்ட்டு ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் வந்து போயிடலாம் அப்படின்னு இருக்கேன் தடவை. ஏன்னா ஸோ என்னாச்சுன்னா, நாங்கள் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுற ப்ராசஸில் இதை வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சிது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இப்போ இந்த ப்ரௌனிலேருந்து போகிறோம். ஆஸ் யூஸ்வல் தான் ப்ரௌனி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நல்லாயிருக்கும். ஒரு சில இடத்துல வந்து ஹேண்ட்மேட் பண்ணும்போது அது என்னாகும்னா அவங்களோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இவங்கள்ட்ட இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் வெனிலா ஐஸ்கிரீம் இது. ஸோ ஆஸ் யூஸ்வல் எல்லா இடத்துலையும் ப்ரௌனி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது என்னென்னா, இது வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது இதில். பட் ஆனால் அது என்னன்னு சரியாக தெரியல. ஒருவேளை அது அது வந்து இந்த ஐஸ்கிரீமோட நல்ல இதாக இருக்கனால அப்படி இருக்கான்னு தெரில. இது நல்லா இருக்கும் போது. ஸோ இப்போ நான் வந்து ப்ராப்பராக நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த ப்ராடக்ட் போகிறேன். சீஸ் பால்ஸ் 6 பீஸ் வருது இதில். ஸோ இப்போது சீஸ் பால்ஸ் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நல்லா சர்வ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து சிப்போட்டில் சாஸ் சிப்போட்டில் டிப்ஸ் வந்து கீழே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்காங்க, மயனீஸ் ப்ளஸ் கெச்சப்பு. ஸோ நான் மயனீஸோட சாப்பிட்றேன். நான் உங்களுக்கு உள்ள பேர் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம உள்ளே சீஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. ஃபில் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ நல்லா ஸ்மாஷ் பண்ணி பொட்டேட்டோ வந்து இது பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்குது. அந்த பொட்டேட்டோட டேஸ்ட்டு நல்லா இருக்குது. ஒரு மிக்சட் டேஸ்ட்டாக இருக்கனால ரொம்ப சூப்பராக இருக்கும். மைனஸ் டேஸ்ட்டாக இருக்குது. நான் மைனஸ் மட்டும் தான் சாப்பிட்டேன். சாஸ் ஊற்றி லைட்டாக நீங்கள் யோசிக்காங்க. முன்னால் தின்னுட்டே இருக்கா யோசிக்காதீங்க. மயனீஸ் தொட்டு சாப்பிட்றது, சாரி கெச்சப் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சில்லி சீஸ் கார்ன் சாண்ட்விச். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ன் நல்லா ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கேப்சிகம், அப்புறம் சீஸ் நல்லா ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி பார்ப்போம். கிரில்டு சாண்ட்விச் ஸோ இப்போ இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த பெல் அதாவது க்ரீன் கேப்சிகம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா வருது. அப்புறம் எப்படி இருக்குது அந்த கானும் சீஸும் வந்து ஒரே மாதிரி டேஸ்ட்டில் இருக்குமா, இந்த கோஸ்டனி. ஆமாம், கோஸ்டனி. ஆமாம், கரெக்ட், அதுதான். நம்ம வந்து அதை சாப்பிட்ருப்போம். ஸோ அது வந்து இது அது இதை வந்து லைட்டாக ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்கள்கிட்டனு சொன்னேன். ஏன்னா நார்மலாக சில்லி சீஸ் சாண்ட்விச் அப்படிங்கும்போது ஒரு சீஸ் ஸ்ப்ரெட் இருக்கும், அப்புறம் ஒரு சில்லி சீஸ் ஸ்ப்ரெட் இருக்கும், அதான் இருக்கும், பாக்கி வேறு எதுவும் இருக்காது. ஸோ இவங்க வந்து இதை வேறு மாதிரி பண்ணி சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அது நல்லாயிருக்கு. சிக்கன் பீஸா. ஸோ இவங்க சிக்கன் பீஸாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே சைஸ் தான் வச்சுருக்காங்க, 7-inch பீஸா. நாங்கள் அதில் வந்து ஒரு 4 இது கொடுக்குறாங்க உங்களுக்கு. 4 ஆப்ஷன்ஸ் தராங்க. வெஜ்ஜில் ஒரு 3 ஆப்ஷன், சிக்கனில் ஒரு நான்வெஜ்ஜில் ஒரே ஆப்ஷன், சிக்கன் பீஸா. இதில் வந்து அவங்களே வந்து மேலே வந்து இந்த டைமுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரிகானம் கிடையாது, டைம் தான். டைமை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ருக்காங்க. டைமாக டம்மிங் கஷ்டம். ஸோ ஏதோ சரியாக தெரியல, அதை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7-inch பீஸா, ஸ்டாண்டர்ட் சைஸ். உங்கள்கிட்ட ஸ்டாண்டர்ட் சைஸ் 7-inch. இது வந்து 120 ருபீஸ் இது. சாப்பிட்டு சொல்கிறேன் அதைத்தான். அவங்க வந்து பீட்ஸாக்கு என்ன சிக்கன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த
சிக்கன் பாப்கார்ன் சிக்கன் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி சிக்கன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இது வந்து இப்போ ஆறி இருக்குது ஆக்சுவலாக, அதனால வந்துட்டு இது ஆதிகமே நல்லா இருக்கு. ஏன்னா அந்த பேஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் இந்த பேஸு. அப்புறம் இது என்னென்னா, அந்த பீஸா சாஸோட டேஸ்ட், அந்த பீஸா சாஸோட டேஸ்ட், அப்புறம் அவங்க ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்க அந்த தைமோட இது வந்து அந்த அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஒரு இது கொடுக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பீஸா சாஸோட டேஸ்ட்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கிளாசிக் சிக்கன் பர்கர் இவனுக்கு நினைக்கிற இவன் மட்டும்தான். எனக்கு வந்து பர்கர் மேலே சும்மாவே ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்கா. உள்ளதில் என்னென்னா டொமேட்டோஸ் இருக்குது, அப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனியன் இல்லை, சில இடத்துல ஆனியன் வைப்பாங்க. ஆனியன் இல்லை, ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இது எப்படி இருக்க போகுது தெரியல. 120 ருபீஸ். சூப்பராக இருக்குன்னு சொல்லணும், சூப்பராக இல்லை ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். இந்த ரொம்ப ஹார்டாக எல்லாம் இல்லை, நம்ம அந்த இது பண்ணுறப்ப சீவ் பண்ணுறோம் நல்லா இல்லை. சில இடத்துல ஒரு மாறு இருக்கும் போகுது, பட் ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது எப்படின்னா, அந்த பேட்டியோட டேஸ்ட் ஆகட்டும், அப்புறம் உள்ளே வந்து ஒரு ஒரு சீஸ் அந்த நம்ம இந்த இதுக்கு யூஸ் பண்ண சிப்போட்டில் சாஸ் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க போல. அந்த அந்த சாஸோட அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வருது. இதில் கொஞ்சம் லைட்டாக ஸ்பைஸியாக இருக்குது, மற்றபடி சூப்பராக இருக்குது. பயங்கரம் அது அந்த சீஸு பேட்டி தான் அல்டிமேட்டு. ஆனால் இவங்க பேட்டி வந்து இவங்களே பண்ணுற பேட்டி போல. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்கள் பேட்டி. நம்ம சேர்த்துலாம் பேட்டி வந்து ஒரு மாறி எப்படி சொல்லலாம், அது அது ஒரு வகையில் நல்லாயிருக்கும். இது ஒரு ஒரு இது ஒரு இது நல்லாயிருக்கும். பேட்டி தான் அல்டிமேட். அந்த சிக்கனோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கு. அது இன்னும் நாட்டு பண்ணி சாப்பிட்றது சாப்பிடுவோம். இப்போ இப்போது லாஸ்ட் பெஸ்ட் நான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லு. ஸோ இப்போது லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், பஞ்சாமிரதம் மில்க் ஷேக். இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்னு சொன்னாங்க. அது என்னடா பஞ்சாமிரதம் மில்க் ஷேக்கு அப்படின்னு யோசித்தேன் நான். யோசிச்சுட்டு வாங்கினேன். இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். செம்மையாக இருக்குது. எப்படி சொல்கிறது, நம்ம அநேகமாக இவங்க பஞ்சாமிரத்தை போட்டு மில்க் ஷேக் அடிச்சிட்டாங்க போல இருக்குது. அதே அப்படியே அந்த பஞ்சாமிரதமோட அந்த அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்குதுன்னு தான் சொல்லணும். நம்ம பஞ்சாமிரத்தோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் என்னமோன்னு நினச்சேன் பேரை கேட்டு, ஆனால் அவுட்புட்டை பார்த்து நானே அசந்துட்டேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 120 ருபீஸு. சத்தியமாக 120 ருபீஸ் ஒவ்வொருத்தங்க. சீரியஸ்லி 120 ருபீஸ்க்கு எவ்வளோ ஒவ்வொருத்தங்க மில்க் ஷேக், பஞ்சாமிரதம் மில்க் ஷேக். உண்மையிலேயே இது வந்து கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை தான் சொல்லணும். இவங்க சிக்னேச்சர் டிஷ்னு சொன்னாங்க, அப்போ வந்து நம்ம யோசிச்சிருக்கணும். சூப்பராக இருக்கு. சரி சுஹேல் ரஷீத், ஹேஷ்டாக் கஃபேல் எப்படி இருந்துச்சு? சுகேஷ், நீங்கள் வந்து இப்போ அதோட ரிவ்யூலாம் பார்த்துருக்கீங்க. ஆம்பியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களே சொல்லி பார்ப்போம், எனக்கு இந்த கேஃபே ரொம்ப பிடிச்சிருக்குதான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் இந்த மாதிரி ஜம்முன்னு உட்காந்துட்டு எந்த இதுலாம் வந்து ஜாலியாக அப்படியே அப்புறம் கடை வந்து உட்காந்துருக்க நான் கேஃபே பிடிக்கா ரொம்ப. ஸோ இந்த கேஃபே பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் தான் இருக்குது, கெட்ட விஷயம் தான் சொல்ல முடியாது. நிறையா எப்படி சொல்கிறது, எங்களுக்கே வந்து இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இவரோட அந்த பஞ்சாமிரதம் மில்க் ஷேக் அது வந்து கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட என்ன அப்படின்னா, இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரே தான் வந்து கிச்சனும் பார்த்துக்கிறாரு.
ஸோ அவர் சொன்னது என்னென்னா நான் வந்து டேஸ்ட் கொடுக்கல அவ்வளோ இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் அவர். அப்புறம் இன்னொன்று என்னன்னா இங்கே நீங்கள் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிக்கலாம், பர்த்டே பார்ட்டிஸ்க்கெல்லாம் பேக்கேஜ் இருக்குது, அப்புறம் வந்து நீங்கள் பர்த்டே பார்ட்டிஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க இந்த ஃபுட்டில் வந்து அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது, நிறைய பேக்கேஜஸ் சொன்னார் பர்த்டே பார்ட்டிஸ்க்கு. இதில் வந்து நாங்கள் என்ன இந்த வீடியோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அவரோட காண்டாக்ட் நம்பரையும் வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம், லொக்கேஷனையும் மென்ஷன் பண்ணுறோம். இது வந்து இந்த இந்த கெஃபே வந்து யார் வந்தாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு தடையாக வந்து இந்த கெஃபே விசிட் பண்ணி போகணும்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே எல்லாமே இருக்கும் உங்களுக்கு, இந்த டிஷ் தான் இருக்குது, இந்த டிஷ் தான் இந்த டிஷ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னு எடுத்திங்கன்னா சில ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லேயே ஒரு நாலு வெரைட்டி கொடுப்போம். அப்படி இல்லாமல் இவங்க மேகியில் வெரைட்டிஸ் இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை போட்டுக்கிறது சீஸ் மைலேஸ் அந்த மாதிரி, அப்புறம் சீஸ் பால்ஸ் நட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏன்டா இப்போ சுற்றிட்டு நீ சொல்லு பாருங்க அளப்படம் இல்லாம மறந்துட்டேன். ஸோ அவர் அவர் வந்து அவங்க இந்த ஓனரே வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து கஸ்டமர்ஸ்ட்டு பேசுறதாகட்டும், இல்லை எங்கள்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய ஷேர் பண்ணிட்டார், அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஷேர் பண்ணிட்டார், அவங்க கஸ்டமர்ஸ்டையும் அவ்வளோ அவ்வளோ ஒரு நல்ல ஃபீட்பேக் இருக்கீங்க. இந்த கெஃபே கொஞ்சம் உள்ளதாக இருக்குது, பட் இருந்தாலும் இது வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம், ஃபேமிலியோட கூட ஃபேமிலியோடு வரலாம், அந்த மாதிரி அந்த சொல்கிற பாருங்களேன். இது வந்து இவங்களுக்கு தான், இந்த இந்த செட் இந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு தான், இந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு தான், யார் வேணால் வரலாம், என்ன வேணால் சாப்பிடலாம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து டியூஸ்டே டியூஸ்டேஸ் இங்கே வந்து ஆஃப், டியூஸ்டேஸ் டியூஸ்டேஸ் வந்து கெஃபே இருக்காது. ஸோ வேறு என்ன வேறு அவ்வளோ எங்களை பொறுத்தவரைக்கும் கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு நான் எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னது, ரொம்ப ஒரு நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னது, அவ்வளோதான் இப்போதைக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை டாக் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட்ஸ் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அது மாதிரிலாம் ஏதாவது சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறோம். இல்லாட்டி என் இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், எனக்கு கூட பர்சனலாக மெசேஜ் பண்ணலாம், ஒன்றும் ஆசை கிடையாது. ஃபுட்டி பிரதர்ஸில் வந்து இந்த கஃபே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும். இது வந்து ஸ்டார்டிங்கில் போகணும். ஸோ நீங்கள் இந்த கஃபேக்கு வந்து நீங்கள் சாப்பிட வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அந்த ஃபுட்டி பிரதர்ஸில் வீடியோ பார்த்து வந்தாங்கன்னா மேபி ஏதோ ஆஃபர் ஏதோ கொடுப்பாரு நாங்கள் நினைக்கிறோம். சரி, ஓகே, பாய், பீஸ்.